கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன், பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் மரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். சர்வ வல்லவரின் நிழல் என்கிற இந்த தின தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் மீண்டும் ஒரு விஷயமாக, ஒருவேளை நீங்க எங்களை யூடியூப்ல ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஸ்தோத்திரம், அல்லது நீங்கள் டெலிவிஷன்ல டிவியில பார்க்கிறீங்க எங்களுடைய சத்தியத்தின் வார்த்தைகளை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி விரும்புவீர்களானால் இதிலே கீழே வருகிற அந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கலாம். டிசிஎம் மீடியா என்கிற பெயரில் நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது இதில் எங்களுடைய லோகோ இருக்கும். அந்த எங்களுடைய லோகோ சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை பார்த்தீங்கன்னா அந்த அந்த சிம்பிளோடு அந்த டிசிஎம் மீடியா இருக்கும். அதுக்குள்ளே வாருங்கள். கத்தர் நீங்கள் அந்த பகுதியை பெற்று நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கத்தர் உங்களுக்கு அந்த வார்த்தைகளை நேரடியாக நீங்கள் பார்க்கக்கூடிய கிருபைகளை தருவார். ஆமென். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் இந்த நாளிலும் கூட மீண்டுமாக நாம் அப்போஸ்தலர்களின் உபதேசத்தின் அடிப்படையிலே காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறபடியால் நேற்று தினத்தின் தொடர்ச்சியாகவே எபேசியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தின் பின்பகுதியிலிருந்து காரியத்தை பார்க்க விரும்புகிறேன். எபேசியர் 6:14 பின்பகுதி, நீதி என்னும் மார்க்க வசத்தையும் தரித்தவர்களாயும். நேற்று தினத்திலே சத்தியம் என்னும் அரைக்கச்சை என்று சொல்லி பார்த்தோம். சத்தியத்தின் அரைக்கச்சை என்பது வேத வசனம் என்கிற காரியத்திலிருந்து பார்த்தோம். அதே போல நீதி என்னும் மார்க்கவசம் என்று சொல்லும் போது இந்த நீதி என்கிற மார்க்கவசத்துல ஒரு விஷயம் இருக்குது. பிரியமானவர்களே, நிறைய பேர் நினைக்கிறோம் நாம் என்னுடைய சுய நீதி இப்படிலாம் இருக்கணும், நான் இப்படிலாம் செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் காட்டித்தருகிற நீதி என்று ஒன்று உண்டு. அந்த நீதியின்படி நடக்க வேண்டும். ஆமென். அந்த நீதியை நான் செய்து தான் ஆக வேண்டும். ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, அந்த நீதி உங்களை தப்பு வைக்கும் நினைக்கிறது எந்த விதத்திலும் தவறா இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவருடைய நீதியை நிறைவேற்றி இருக்கிறார். அவருடைய நீதி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதியை என்னுடைய மார்க்கவசமாய் எனக்கு தாரும் என்று சொல்லி நீர் அவரோடு இணைய வேண்டும். அதற்கு தேவையா இருக்கிறது தான் என்னது, த பேசிக் பிரின்சிபல். அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படையான நீதிகள் உண்டு. அந்த நீதிக்கு நேர நீங்க நடக்கும் போது அந்த நீதி என்ன செய்யும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியை உங்களுக்குள்ளே எழும்ப பண்ணும். ஆமென். விளங்குதா? புரியாத மாதிரி இருக்குதா? கொஞ்சம் கவனியுங்க. உங்களுடைய நீதியை நீங்க நம்பி எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஏனென்றால் இயேசு சொல்றாரு, நீங்கள் நான் திராட்சை செடியா இருக்கிறேன், நீங்கள் கொடிகளா இருக்கிறீர்கள், என்னில் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனாகிய கர்த்தரிலே நாம் நிலைத்திருக்கும் போது, இயேசுவிலே நான் நிலைத்திருந்து செயல்படும் போது தான் எனக்கு ஆசீர்வாதங்களும் எனக்கு விடுதலைகளும் எனக்கு மாற்றங்களும் வருகிறது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆமென். என்னை ஆண்டவர் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் யாரை நீதியுள்ளவனாக மாற்றினார் பார்த்தீங்கன்னா, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான் பாருங்க, அவனைத்தான் நீதியுள்ளவனாக மாற்றுகிறார். அவனல்ல இவனே என்று சொல்லுகிறார். ஆமென். அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் நீதியாய் மாற்ற வேண்டுமானால், நான் இதை செய்தேன், அதை செய்தேன், இப்படி பண்ணினேன், அப்படி பண்ணினேன்னு சொல்லி அவற்றை போய் சொல்லாதீங்க. மாறாக, ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி பாருங்கள். தேவன் இந்த வார்த்தை சொல்லுதே, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை அவர் தருகிறார். ஆமென். இது வேற யாரும் கொடுக்க முடியாது, கர்த்தர் தான் கொடுக்கணும்.
கர்த்தர் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு தர்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு அந்த நீதியை தருகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக நிறைவேற்றின அந்த நீதியை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு ஆண்டவரே என்று சொல்லி நம்மை தாழ்த்தும் போது, ஆண்டவரே நான் அல்ல, ஆண்டவரே நீர்தான் எல்லாம் என்று சொல்லி நீங்கள் அவரை உயர்த்துகிற ஒரு நிலைக்குள்ளே நீங்கள் வரும்போது அவர் தன்னுடைய நீதியை உங்கள் வாழ்க்கையிலே செலுத்துகிறார் என்பதை மறக்காதிருங்கள். அவர் தன்னுடைய நீதியை உங்கள் வாழ்க்கையிலே செலுத்துறது மட்டும் இல்லை, உங்களுக்கு அந்த நீதியை மார்க்கவசம் போல தர்றது மட்டும் இல்லை. மார்க்கவசம் எதுக்கு? ஒரு யுத்தத்துக்கு ஒரு வீரன் போகும்போது மார்க்கவசம் அவசியம். ஏன்னா எங்கிருந்து எப்படி அம்புகள் வரும் என்பது தெரியாது, எங்கிருந்து ஈட்டி பாய்ந்து வரும் என்பது தெரியாது, எங்கே இருந்து பட்டயம் உருவும் என்பது தெரியாது. அப்படித்தான் இன்றைக்கும் பிசாசனுடைய செய்கைகள் இருக்கிறது, எங்கிருந்து எப்படி தாக்குவான் என்பதை நாம் அறிகிறதில்லை. ஆனால் தேவனுடைய இந்த நீதி, அதாவது உங்க நீதியை நம்பி போய் நிற்கும் போது ஆண்டவர் அதை தான் பவுல் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, என் நீதி அழுக்கான கண்டையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய நீதி அழுக்கானவைகள் தான். அதனாலதான் என்ன செய்யுங்க, கர்த்தராகிய இயேசுவின் நீதியை உங்கள் மார்பிலே தரித்துக் கொள்ளுகிறதற்கு ஆண்டவரே எனக்கு அதை தாருங்கிற அடிப்படையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் தரதுக்கு சுத்தமா இருக்கிறார். இதை எப்ப தருகிறாரு, பாவியாகி என் மேல் கருவையாயிருங்கன்னு சொல்லும் போது அவரால் நீதிமானாக்கப்படுகிற அந்த நிலைக்குள்ள வர்றது. பாருங்க, இது தேவன் தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது, ஊழியக்காரனரை செய்ய முடியாது, அல்லது உங்களுடைய தாய் தகப்பன் உங்களுடைய பெற்றோர் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக செய்ய முடியாது. மாறாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்கிறார். ஆமென். தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் கர்த்தராகிய இயேசு என்று வேதம் காட்டி தருகிறது. அல்லேலூயா. தீமோத்தேயுல ஒன்று தீமோத்தேயுல இந்த வசனம் இருக்குது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் நமக்குமான மத்தியஸ்தரும் ஒருவரே. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஆண்டவர் சமூகத்துல வந்து, ஆண்டவரே எனக்கு இந்த இந்த சத்துவத்தின் வல்லமை ஏதாவது நீங்க சொன்னீங்களே 10வது வசனத்துல, எபேசியர் 6:10 என் சகோதரரே, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் சொல்லிட்டு தானே சர்வாயுத வர்க்கத்தை பத்தி பேசுறாரு. அந்த சர்வாயுத வர்க்கத்துல முதல்ல காரியம் சத்தியம், ரெண்டாவது காரியம் நீதி. இப்ப நம்ம அந்த நீதியை பத்தி பார்க்கிறோம். நிறைய நேரம் நான் இதை அதை செய்து அதனால கர்த்தர் எனக்கு செய்வார், அப்படி அல்ல. ஒரு நாளும் நம்முடைய நீதியை போஸ்ட், அதாவது பெருமையாய் சொல்லாதிருங்கள். உங்கள் நீங்கள் இதை செய்தபடி அவனை போல கிடையாது, இவனை போல கிடையாது, ஆண்டவரே நான் கரெக்டா டயத்துக்கு உங்க சமூகத்துக்கு வர்றேன். சிலருக்கு ஆவிக்குரிய பெருமைகளும் உண்டு, எனக்கு நான் இந்த தரிசனத்தை கண்டே, நான் இப்படி பார்த்தேன், அங்க போனேன், வச்சேன், வாங்கினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு அதை தந்திருப்பாரால் கர்த்தர் உங்களை மகிமையாய் நடத்துவாராக. அவைகளை குறித்து பெருமை கொள்ளாதிருங்கள். மாறாக ஆண்டவரே நான் உம்மை இன்னும் அறியற்றோம் என்று சொல்லி அவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே உம்முடைய நீதியை எனக்கு என் நெஞ்சில எனக்கு போடுறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. எந்த ஈட்டியும் என்னை தொலைக்காதபடி, எந்த அம்பும் என்னை தாக்காதபடி, எந்த சத்ருவின் கிரியைகளும் என்னை தொடாதபடி உம்முடைய நீதியை என் நெஞ்சிலே தரித்துக் கொள்ள உதவி செய்யும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார். ஆமென். ஜெபிப்போமா. மகிமையின் தேவனே, உன்னதங்களின் தேவனே, நீர் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தையின்படி நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளுகிறதற்கு ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொண்டு அவைகள் எங்களுக்கு நீர் தாரும் என்று சொல்லுகிற விசுவாசத்தோடு உம்மோடு இணைந்திருக்க உதவி செய்யுங்க. எங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா கிரியைகளையும் நீங்களாக்கி போடுகிற ஆண்டவரே அந்த நீதியின் செய்கை எங்களுக்குள்ளே பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. ஆமென், ஆமென். Thank you.